வணக்கம், நான் விஜி கேபிஎஸ். இன்னைக்கு நான் ஒரு இட்டாலியன் பாஸ்தா செய்ய போறேன். வெஜிடபிள் பாஸ்தா சாலட், அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 8 நிமிஷம் வேக வச்சுக்கணும். சிறிதளவு ஆயில், சிறிதளவு உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை கண்ணாடி பவுலில் போடுறேன். இப்போ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அடுத்தது ஜுக்னி, க்ரீன் கலரும் எல்லோ கலரும். இது கிடைக்காட்டி நீங்கள் வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து கேரட், நல்லா கலந்துக்கணும் அப்பப்போ. அடுத்தது கொடமிளகாய் க்ரீன் கலர். என்னென்ன கலர் கிடைக்குதோ அதை போட்டுக்கோங்க. க்ரீன், எல்லோ, ரெட், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் க்ரீன் அண்ட் எல்லோ போடுறேன். கொஞ்சம் ப்ரக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். பச்சையை அப்படியே போட வேண்டாம். காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி எதாக இருந்தாலும் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு. பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் போடுறேன். அடுத்து கொத்தமல்லி தழை, இது போடுறேன். பேசில் கிடைச்சா அதை போடலாம், அது கிடைக்காது நம்ம ஊரில், அதனால் கொத்தமல்லி தழை போடுறேன். லெமன் ஜூஸ், ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ். இது வந்து ட்ரை சீஸ் பவுடர். சீஸ் இருந்தால் சீஸ் போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். நான் ட்ரை சீஸ் பவுடர் போடுறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை கூட போட்டுக்கலாம். நான் வெறும் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா கலக்கணும். வெஜிடபிள் பாஸ்தா சாலட் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிருக்கேன். சீஸ் வந்து துருவி நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் குழந்தைங்க விருப்பப்படி நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை சீஸ் பவுடர் போட்டேன். வெஜிடபிள் பாஸ்தா சாலட் ரெடி.